கையை துக்கப்படையினால் அல்ல என்னை சந்தவம் மகமா தந்தை அடையலவளாகும் மன்னம் அடையலவளாகும் மன்னம் தமிழின் அறிவிலே உடைய கண்ணீர் என்பதற்கு தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு சான்று நம்முடைய பாத்தியப்படலாம். அவரோடு பழகிய பெருமக்கள் பலர் கோவை இருக்கிறார்கள், நாடு முழுவதும் இருக்கிறார்கள். நான் அவரோடு பழகிய பழக்கம் ஒரு நாம் காட்டுகள் மட்டும்தான். அதை பற்றி நான் என்னுடைய உரையில நிகழ்த்திருந்தேன். இப்பொழுது தலைமை உரை இருந்து வரை என்று வருகின்ற போது நானுடனை பற்றி அவர்களே தமிழ் மாணிக்கம் அவர்கள் பேசுகிறார்கள். நானுடனை பற்றி அழுத்தமான தமிழ் நெஞ்சம் அவருடைய நெஞ்சம் தமிழ் மாணிக்கம் அவர்தான். அதிகமாக ஓங்கி பேச மாட்டார். ஆனால் அந்த குமர் அதை எளிய சொற்பினரை வெளிப்படுத்தக்கூடிய வரலாண்மை படைத்தவர் தமிழ் மாணிக்கம் அவர்கள். மிகவும் மானமுடையவர், மிகவும் மானமுடையவர், யோசக்காரர் ஒரு முறை இங்கே உணவு நடந்து கொண்டிருந்தது. நான் எதிர் உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறாரு பரிமாறுகளும் ஆளுதான் கிடையாது, கூட்டுகளும் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பரிமாறி கொண்டிருக்கும் நாமே ஆக இருக்கிறதால கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் வாங்கி சிலருக்கு வந்துட்டு குழம்புக்கு முன்னாலே அதை ஊற்றிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அதை செஞ்சு சாப்பிட்டு போவோம். அவருக்கு குழம்பு ஊற்றியாச்சு, சாப்பிட்டு போது தண்ணீர் இல்லை, கண்ணத்துக்கும் தண்ணீர் இல்லை. தண்ணீர் தண்ணீர் ஏற்றாரு, அங்கே பரிமாறிட்டு இருக்கிறாங்க, இங்கே பரிமாறிட்டு இருக்கிறாங்க, தண்ணி கொடுப்பாதது எங்கள் வரிசையிலையும் தண்ணி இல்லை, நான் எடுத்து கொடுத்துருப்பேன். உடனே எழுந்தா இருப்பாருங்க, வேலையை மூடினாலே உடனே போய் கையில் எழுதி போட்டுட்டார், சாப்பிடாமே அவருக்கு தமிழ் என்கிற போது தமிழ் மீது ஏதாவது ஒரு குற்றம் துணை பிழை எவமான் வைத்திருக்கிற போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அதே பாக்கியம் பெற்றவர் நீதான், புலி நீதான், சிங்கம் நீதான், இந்த பாராட்ட மரத்தி உன் தாய்தான், தமிழ் பண்பாட்டை மிதிப்பவன் பழி வாங்கப்படல் வேண்டும் சும்மா இருந்தால் நீ ஓர் நாய்தான் என்று பாகவதர் பாடியதற்கு ஏற்ப போக்கி எறக்கூடிய ஒரு புனிதமான தமிழன் அவர். அவர் நான் பற்றி பேசுகிறார். நான் தோஷம் நான்கை பேசியிருந்தார்கள். அவர் பேச பேச மாட்டேங்கிறார், எழுதி வந்து நான் படித்திருக்கிறேன். அது நல்லதுதான். அதை நம்முடைய இளைஞர்கள் செய்வார், ரொம்ப அற்புதமான திருக்குறள் செய்யும் போது எழுதி வந்து கச்சிதமாக அதை குறிப்பார். அதுபோல ஐயா அவர்கள் இருந்தார், அவரை நாம் பாராட்டுகின்றோம். அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக மனக்கவலை தீர்க்கும் மருந்து புறச்சூழல் பொறுப்போல போற்று கல்வியே கண்ணன கொள் என்று மூன்று ஈர்களையும் போன அந்த மூன்று ஈர்களையும் நண்பர்கள் ரொம்ப அடைந்திருக்கிறார்கள். அது ஒரு பத்து மாதங்களாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 350-400 விழாக்களுக்கு பேர் சேர்ந்து விட்டாங்க. அந்த ரெண்டாவது விருந்தை திராவிட மொழியவர்கள் குறிப்பிட்டது போல அண்மையில் புதிய அண்மையில் நூலாக வெளியிட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நூலை கண்ணுகிறே கொடுத்து அதை தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை பேராசிரியர் மனிதர் பிரணசாமி ஐயா அவர்கள். அவர்கள்தான் இருக்கும் முறைக்கு காரணம். அந்த மாதிரி அந்த நூலை நாம் வெளியிட இருக்கிறோம். அந்த வெண்பாவை இந்த வாசனை வெண்பாவை என்று படிப்பார்கள். அதன் பிறகு சங்க இலக்கியங்களில்
சுமையான செய்திகள் என்று அறிஞர் மூப்பா அவர்கள் எழுதியிருக்கிறார். மூப்பா அவர்கள் நம்முடைய பேரவைக்கிலிருந்து தொடர்புடைய அடிக்கடி அவருடைய நூல்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம். நமக்கு பெரிய உதவியமாகவும் நம் மீது பற்றி கொண்டவராகவும் இருந்தார். அவர் இருந்த காலத்திலேயே இதை நாம் எழுதியிருக்க வேண்டும். அவர் காலமாகி இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன. கொடங்கரை மாமனிவர் என்று போற்றப்படக்கூடிய அவருக்காக நாம் எழுத தீர்மானம் கூட நிறைவேற்றினோம். நட்பு இந்த பத்திரிகை வருகிறது. அவரை நம்பித்தான் அந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. அந்த நட்பு இனம் எப்படி தமிழ்நாடு முழுவதும் போகிறது. அதை ஆசிரியர் சொன்னார், மூப்பா போன பிறகு கையில் ஒன்று மாதிரி இருக்கிறது சொல்றாரு. அது உண்மைதான். அப்படிப்பட்ட அன்பரை நினைவு கூறுவதற்காக நம்முடைய அருமை நம்முடைய திருநாவுக்கரசு அண்ணா அவர்கள் அமைக்கிறார்கள். அதன் பிறகு நம்முடைய இன்னைக்கு ஆசிரியருடைய நினைவு முற்றம் நடக்கிறது. அந்த முற்றத்திலே நாம் சிப்பி அழைத்து ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் சிப்பி வாழ்க்கையாக போய்விட்டது. அதனால் எளிமையாக நாம் அதை கொண்டாடுகிறோம். அவரை பற்றி நான் அறிந்த அவர்களே, நான் அவர்கள் பிறகு நான்கு ஆண்டுகள் தான், நான்கு ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கை எனக்கு தெரிந்தது. ஒரு இவை மாதிரி மாதிரியாக அது ஒரு குழாக்கள் மாதிரி நான் அவரிடத்தில் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை பற்றி பத்து நிமிடங்கள் இருபது நிமிடங்கள் பேசி தீராது. அவரை பற்றி நான் தெரிஞ்சவர்களை நான் கொண்டிருந்தேன். அவருடைய மகள் சமிச்சரை வந்திருந்தார். அவர்கள் ஒரு வேலை ஏதாவது வந்திருந்து பேசணுமா பேசணும், நீ ஏதோ வரணும் என்ன ஏதோ வரணும். அப்பாவுக்கு உண்மையான மகளாக நீ இருந்தால் நீ இந்த அவருடைய அவருடைய பேரவை தான் உயிருக்குயிராக போற்றிய பேரவை இது. அதாவது எங்களாவது எடுத்து நடத்தணும். நீங்கள் தான் குடும்பமாக இருந்து நடத்தணும். நாங்கள் தான் ஊஞ்சிட்டு உட்காந்துருவோம். நீங்கள் தான் நடத்தணும். அந்த அந்த வகையில் பேசுவேன். அதன் பிறகு நம்முடைய குருவான ஜீவானந்தம் அவர்கள் இருக்கிறார். குருவான ஜீவானந்தம் என்றவர் ஆழ்ந்த பொருளுடையவர். கோவை மாவட்டத்தில் தமிழ் ஆசிரியர்கள முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் பட்டம் பெற்றவர் எங்கே இருக்க வேண்டும்? கல்லூரியில் இருக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு ஒரு மேல்நிலைப் பள்ளியில் அந்த மேல்நிலைப் பள்ளியினுடைய உயிர்ப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை அனுமதி கொண்டவர். திறமையான பெண்மணி. அவர் இருக்க வேண்டிய இடமே வேறு. அவர் அந்த வாழ்க்கையை தான் இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் குறித்து அந்த அழைப்புக்கு வந்திருக்கிறார்கள். நம்மை மதிக்கக்கூடியவர். நல்ல ஆர்வம் உள்ள ஒரு தமிழ் பெண்மணியாக அவர் செயல்படுகிறார்கள். அவர்களை நாம் வரவேற்கிறோம். அவருடைய உரை வந்து கடினமான உரை. திராவிட மொழி குடும்பம் என்று பேசுகிறார். பேசக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த தமிழ் அப்படி வரவேற்கிறேன். கணேசன் இருக்கிறாரு. எப்பொழுதுமே நாம தான் தமிழ் புலவர்கள். இலக்கணம் நாம் படைச்சோம், படித்தோம், மாணவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர் இலக்கணத்தை பேசுகிற போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். ஏதாவது கேள்வி இருக்கிறவங்க கேட்டுருவாங்க, பயமாக இருக்கும். அவ்வளவு ஆழ்ந்து படிக்கக்கூடிய வாழ்க்கையை அந்த இலக்கணத்திற்காகவே ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் அவர் வந்து எனக்காகத்தான் இங்கே வந்தார். இலக்கணத்துக்காக வருகிறார், தமிழுக்காக வருகிறார். அவர் பண்ணினா நான் வர முடியாது. என்னைய நான் உட்கார் கட்சியை கொடுத்துட்டு வந்து படித்து வீடு கொண்டு போய் எங்கள் மனைவி இடத்துல
கண்ணதும் வியாபாரமாவா? அவர் எல்லாம் வேலை தோடி இருக்கும்போது மறுபடியும் விவாதம் போட வேண்டாம். இதில் வாழாது அப்படின்னு சொன்னால் இப்போ வரும் அவர் பார்த்தப்ப அதை அனுப்புவாங்க. அந்த அளவில் என்னுடைய சோழமையும் இலக்கிய பேரவைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் என்னுடைய வரவேற்புகளே சொல்ல வேண்டியதுதான். நான் வரவேற்புரை அவர் சொன்னாலும் நான் சொல்லி என்னுடைய தலைமையுடையே நான் குறித்துக் கொள்கிறேன். அந்த ஆசிரியர் பற்றியுடைய ஒரு கவிதை, பொய்கூறி அறியாத புனித நாளும் புறநூறி பிழை செய்யா தூய நெஞ்சும். மெய்கூறி அதனால் ஒரு துன்பம் வந்தால் விரும்பி அதை ஏற்கின்ற சதுரப்பாடும். என்னமான மையங்களாம் முதலையிலே வாழ என்னும் மாற்றிய கோட்பாடும் கொண்ட ஆதி ஐயன் அவர் நூறாண்டு வாழ்க என்று அவருடைய 80வது ஆண்டுகளை நான் பார்க்கிறேன். நம்முடைய பேரின்மை காரணமாக அவர் தன்னுடைய உடம்பை பேணாமை காரணமாக கொஞ்சம் மூலதனம் பற்றி கவலைப்பட மாட்டார், உணவு பற்றியும் உண்மையை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அப்படி இருந்த காரணத்தினாலே 80வது வயதிலே அவர் இறந்து போய்விட்டார்கள். அவருடைய மன்றம்தான் இது, அவருடைய ஏற்பாடு தான் இந்த இலக்கிய பேரவை இல்லை. அவருக்கு இந்த வணக்கத்தை அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நான் உரிமை பற்றி பரவல் தமிழ் மாணிக்கம் அவர்களை